come and go like a rah-rah round. They don't want the to be going nah-nah-nah. I'm coming back with the money in the bag. The roof is in my lap, yeah, I'm running for the cash. I come and go like a round-round-round. Putting in the work like I'm way behind. Still trapping on the low-low. Lurking in the mold like I'm running from the po-po. Remember when we did it for life? Was noticing all these frames got me trimming a knife. Always on some new thing like riding a bike. It's two things in one set. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஈவினிங். இந்த ஈவினிங்க்கு ஏத்த மாதிரியே நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு மட்டன் சூப். அதாவது இது வந்து ஒரு மட்டன் பெப்பர் சூப், அதாவது மட்டன் எலும்பு இருக்குல்ல, எலும்போட கறி இருக்கும்ல, அந்த கறி தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். அண்ட் அதை வந்து நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை நல்லா வெட்டி அதுக்கு மேலே வந்து அப்படியே சூப்பை ஊற்றி கொடுப்பாங்க பாருங்க. குடிக்கும் போது வேற லெவலில் இருக்கும். ஸோ அதான் வந்து நம்ம இப்போ வீட்டில் ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து ரொம்ப சிம்பிள். அண்ட் பெப்பர் நல்லா போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் நம்மளோட த்ரோட்டுக்கு. அண்ட் நம்ம கோல்டுலாம் இருந்துச்சு அப்படின்னா அதை அடிச்சு நாக் அவுட் பண்ணிடும். ஸோ நம்ம இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் எங்கப்பா அந்த இது அண்ணா அண்ணா அந்த பாத்திரம் பாத்திரம் அதற்கு எடுத்துட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலாக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நாங்கள் கறி வாங்கினது வந்து கொஞ்சம் தான், ஆனாலும் நாங்கள் வந்து இந்த பாத்திரத்தெல்லாம் பண்ணுவோம், அதனால இந்த பாத்திரம் நல்லா இருக்குல்ல. இதில் எவ்வளோ போகிறோம், எட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம வந்து பண்ணி என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுருவோம். பற்ற வச்சுட்டு நம்மளோட பாத்திரத்தை உள்ளே வச்சிடலாம். கேமரா அங்கே தள்ளி வைடா கேமராவை. இல்லை ஜூமிங் போட்டிருக்கேன். ஜூமிங் போட்டிருக்கியா? ஸோ அடுப்பு வந்து பற்ற வச்சாச்சு, மங்களகரமாக பற்ற வச்சுருக்கேன். என் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐசக் தம்பி இருக்கான். என்ன இவருங்க பயங்கர சேட்டையாக இருக்குது, கொஞ்சம் நாளாகவே பயங்கரமாக சேட்டை பண்ணுறான். சூப் வேணுமா நம்ம உனக்கு? இந்தா இந்தான்னு தரான். எப்படி இருக்கு? இது பிஸ்கெட் இல்லை, சாப்பிட்ருப்பான் பிஸ்கெட் இல்லை தீப்பட்டி. நீ போ, நீ வீட்டுக்குள்ளே போ, கிளம்பு, போடு போடு வீட்டு. ஏய் அடம் பிடிக்கக்கூடாது, உள்ளே போ. நான் உன உள்ளே போன்னு சொன்னேன், நீ உள்ளே போ, அடம் பிடிக்கக்கூடாது, உள்ளே போ, உள்ளே போ, உள்ளே போக மாட்டியா? ஓகே. Q for? Oui. Yes for? நீ தப்பா கேட்ட. தப்பா கேட்டா. O for? O for? அவள். அவள். P for? பாலா. பாரட். A for? டால். ஆப்பிள். ஆப்பிள். B for? பால். பால். C for? கார். காரா? காரா கேட்டா. கார். D for? டால். டாக். டாகா? ஓகே. E for? E. எக். ஓகே. ஐயோ அடுப்பு ரொம்ப நேரமாக எரிஞ்சிட்டு இருக்கு தம்பி, உள்ளே போங்க. வாக்கில் வரேன், நீ கொஞ்ச நேரத்தில் நான் வரேன். நானே ஒன்று தூக்குறேன், உள்ளே போ. இப்போ தான் தம்பி உள்ளே போனான், அதுக்குள்ளே அக்கா வந்துட்டாங்க. என்னம்மா வேணும் உனக்கு? என்ன வேணும்? ஒன்றையும் தூக்கணுமா? என்ன வேணும் உனக்கு? எனக்கு பிரியாணி. பிரியாணி வேணுமா? எல்லாரும் திட்டிகிட்டு இருக்காங்க பிரியாணி நம்ம அடிக்கடி சாப்பிட்றோன்னு. பிரியாணி உனக்கு பிடிக்காதுல்ல? பிடிக்குமா? எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேளு. அங்க பாத்து கேளு. நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க இப்ப வீட்டுக்குள்ள போனாதான் நாங்க நல்லா இந்த இதை பண்ண முடியும். சூப் இன்னைக்கு சூப் பண்ணிட்டு இருக்கோம். உனக்கு சூப் வேணுமா? ஓகே டன். உனக்கும் தம்பிக்கும் சூப் தந்துடுறோம். ஓகே. எக் போட்டு வேணுமா சூப்பு? வெறும் சூப்பா? தம்பி அழுதானா? அழாதா? சரி தம்பி அழுறானா? சரி உள்ள போயிருக்கீங்களா? ஏ என்ன? ஏய் ஓகே. கார்டன்ல இருந்து எடுத்த ஃப்ளவர். ஃப்ளவர் சொல்லிரு. கார்டன்ல இருந்து எடுத்த ஃப்ளவர். ஃப்ளவர் வச்சிருக்காங்களா? நல்லா இருக்கு, வெரி குட். வீட்டுக்குள்ள போயிருங்க, வீட்டுக்குள்ள போயிருங்க. ஸோ ப்ராசஸ் வந்து இப்போல இருந்து ஆரம்பிக்குது. தக்காளியை வந்து நம்ம கட் பண்ணி இதில் ரெடி பண்ண போறோம். ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் அரேஞ்சிங் மிஸ் ஆயிடுச்சு. மொத்தமாக 4 தக்காளி உள்ளே போட்டிருக்கேன். எப்படி அரைக்குதுன்னு இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாமா? மிஞ்சி போனால் ஒரு 30 seconds கூட ஆகலை. பாருங்கள் எப்படி ஆயிருக்கு, நீ எவ்வளோ ஃபைனாக சாப் ஆகிருக்குல்ல. சூப்பர். இதே மாதிரி தான் நம்ம ஆனியனையும் வந்து சாப் பண்ண போகிறோம். ஆனியன் சாப் பண்ணிடலாமா? ஆனியன் வந்து எப்படி சாப் ஆக போகுது? ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆனியன் வந்து கட் பண்ணுறோம் இந்த கட்டரில்.
டன். இங்கே பாரு எவ்வளோ நல்லா கட்டாயிருக்கு பாருங்கள், செம்மல்ல. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லாட்டையும் நம்ம வந்து போட்டு கட் பண்ணிவிட்டு, ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப அழகாக நம்ம சாப் பண்ணிட்டோம். இன்னொரு 2 மினிட்ஸில் நம்ம வந்து சூப் ப்ரிப்பரேஷன் வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வெயிட். பாத்திரத்தை வந்து வச்சிருவோம். வச்சோன்னே சூடாவதா? தட் இஸ் எரிமலை. இன்னைக்கு எரிமலை வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நம்ம கிட்ட கறி தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா சூப் கொஞ்சம் நிறைய போட்டு குடிச்சிருவோம். அப்படியே குடிச்சுக்கிட்டே வேலை பாக்குறோம் இன்னைக்கு. இதுக்கப்புறம் வந்து ஒரு நாக் அவுட் வீடியோ ஒன்று பண்ண போறோம். அதுக்கு வந்து இந்த சூப் நமக்கு ரொம்பவே தேவை. வந்து செக்குல ஆட்டின நல்லெண்ணெய் தேவையான அளவு ஊத்திக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பூண்டு. பூண்டு வந்து இதை ரொம்ப வந்து அடிக்கல தோலை உரிக்காம நம்ம வந்து நசுக்கி இருக்கோம். அதை வந்து நம்ம போட்டுடலாம். இதை உள்ளே போட்டுடலாம். சூப்புக்கு இப்படி சாப்பிட்டா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகாய், இதை போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து இஞ்சி நம்ம ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு இஞ்சி. நெக்ஸ்ட் வந்து தனியா, சின்ன சீரகம், மிளகு, இது மூணும் சேர்ந்து அரைச்ச இந்த மிக்சரை வந்து இந்த சூப்பில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது எப்படி இருக்கு உட்டு கரண்டி? சூப்பர், நல்லா இருக்கா? கரண்டியில் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சின்ன வெங்காயம், நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம போட போகிறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை போடும்போது ஆக்சுவலாக இந்த நம்ம போட்டிருக்க அந்த மிக்சரோட நல்லா மிக்ஸ் ஆகிரும். அண்ட் ஆனியன் வந்து நல்லா வதங்கணும். இந்த மிக்சர்லேயே வந்து ஆனியன் நல்லா ஷார்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து தக்காளி, நல்லா ஃபைனாக சாப் பண்ண தக்காளியை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். உள்ள போட்டுடலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது பாக்கெட் அடுப்பு பயங்கரமாக எரியுது, அதனால் நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். எல்லாம் அடி பிடிச்சிரும். ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா இப்போ வேக வைக்க போகிறோம். இன்னும் கூட நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ சூப்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம வந்து 2 ஸ்பூன் மஞ்சள் வந்து ஆட் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் மஞ்சள். இப்போ மஞ்சள் போட்டாச்சு, நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் உப்பு ஆட் பண்ணுறேன், கல்லுப்பு தேவையான அளவு. சால்ட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கறி இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும். வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சுடுதண்ணியை வந்து உள்ளே ஊற்ற போகிறோம். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் டேஸ்டியான சூப் வந்து நமக்கு ரெடி ஆயிரும், மட்டன் சூப். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம சோம்பு ஆட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் எப்படி நல்லா சூப் கொதிச்சிட்ருக்குன்னு. சோம்பு ஆட் பண்ணிடலாம். அது கூட வந்து கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி. போட்டு ஃபைனலாக நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான், சுவையான சூப் ரெடி. போன் கொழுப்பு பீஸு. ஸோ இப்போ வந்து இதை சர்வ் பண்ணிடலாம். இதை சர்வ் பண்ணுறது வந்து எப்படின்னா, எக்கு வேக வச்ச நாட்டுக்கோழி முட்டை இருக்குது, அந்த முட்டையை கட் பண்ணி போட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் டூ இட். ஸோ நாட்டுக்கோழி முட்டை அதை உடச்சிடலாம். முட்டையை வந்து நம்ம நல்லா கட் பண்ணி வச்சு முட்டையோடு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சூப்பை எடுத்துக்கலாம். போன் பீசஸ்லாம் நல்லா இதுக்கு மேலே இப்படி போட்டுடலாம். இப்போ இதை வந்து நம்ம மெயின் பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஊற்றிடுவோம்.
ஒரு அருமையான முட்டை மட்டன் சூப் வந்து ரெடி. அதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சூப். இன்னொரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன், கொஞ்சம் கொத்தமல்லியும் நம்ம வந்து வச்சுருக்கோம், சும்மா மேலே கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வாசனைக்கு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நீங்கள் பார்க்கலாம் நம்ம கட் பண்ணி போட்ட எக்லாம் வந்து செமையாக தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சூப்பை டேஸ்ட் பண்ணிடலாம். பெப்பர் நல்லா போட்டதுனால நல்லா பிடிக்குது, நல்லா இருக்குது. அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இந்த எக்கு போட்டது தான் இதில் இருக்க ஒரு மெயின் ஹைலைட். அந்த முட்டை வந்து மஞ்சக்கருவோடு சாப்பிட யாருக்காச்சும் பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி சூப்பில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த எக் பிட்ஸோடு நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம். இதில் ஒரு பர்ஃபெக்டான விஷயமே என்ன அப்படின்னா இதில் நம்ம சேர்க்குற இன்க்ரீடியன்ஸ் தான் மிளகு சீரகம், அதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லது, நல்ல ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய சூப் வந்து நம்ம எடுத்துட்டோம், சூப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது. இதை தான் சாப்பிட்டு நான் என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். இதில் வந்து இந்த ரிப்ஸ் சொன்னல இது இருக்குது பாருங்கள், இதில் இருக்க மீட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதான் வந்து நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன், டேஸ்ட் பண்ணிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எலும்போடு இருக்கிற கறி தான் வந்து மட்டன் மீட்டில் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இதை தான் சாப்பிட்டு இந்த சூப்பர் சாப்பிட்டு நான் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சி யூ ஆல் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் எ நியூ வீடியோ. பை 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 பை. சூப் சூப் டே. ஸோ டேடி வந்து சூப் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டேடி எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க எல்லாருக்கும். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? சூப்பர். ஓகே, மிஸ்டர் ஜிவின் வந்து இப்போ டேஸ்ட் பண்ண போகிறான். தேங்க்யூ.